ஹலோ வீவர்ஸ், அப்பா அம்மா இருந்தும் நாங்கள் அனாதை. நடிகர் தனுஷ் மகன்கள் கண்ணீர். தூங்காமல் தவிக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். வாங்க, அது என்ன தாவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடந்த வாரம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் ஒருமனதாக பிரியப்போவதாக அறிவித்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. 18 வருடம் இணைந்து வாழ்ந்த உறவை திடீரென்று பிரியப்போவதாகவும், தோளுக்கு மேல் வளர்ந்த இரு மகன்கள் உள்ள நிலையில் இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தார்கள் என ஏகப்பட்ட கேள்விகளை ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் எழுப்பினர். நடிகர் தனுஷ் பாலிவுட் ஹாலிவுட் என பிஸியாக இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அக்கறை செலுத்த முடியாமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகின. அதே சமயம் தனுஷை வைத்து 3 படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா இயக்கத்தில் தனது ஆர்வத்தை செலுத்தியதுதான் இந்த விவாகரத்து அறிவிப்புக்கு காரணம் என்றும் சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பு வெளியான ஒரு வாரத்திலேயே ஐஸ்வர்யா காதலர் தினத்திற்காக பாடலை இயக்க ஹைதராபாத்திற்கு சென்ற புகைப்படங்கள் வெளியானது அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே இருந்தது. இதனால் ரஜினிகாந்த் அவர்கள் மிகுந்த மனவேதனையில் இருப்பதாக அவரது நண்பர்களும் திரையுலகினரும் சொல்கின்றனர். அது உண்மைதான் என்பது போல பொங்கலுக்கு ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்த ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்தபோது ரொம்பவே வாடிய நிலையில் தன் ரசிகர்களை பார்த்து கையசைத்து வாழ்த்தி சென்றார். பலமுறை தனுஷ் ஐஸ்வர்யா இருவரையும் சேர்த்து வைக்க ரஜினிகாந்த் அவர்கள் தலையிட்டு பேசியதாகவும், ஆனால் இந்த முறை பிரச்சனை கையை மீறி போனதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் நடிகர் தனுஷின் மூத்த மகன் யாத்ராவிடம், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிரிவிற்கு பிறகு யாரிடம் இருப்பீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டதாகவும், அதற்கு யாத்ரா அளித்த பதில் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாம். அவர், இதே கேள்வியை எனது பெற்றோரிடம் கேட்கவும் எனது அப்பாவிடம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனுஷ் அப்பா கஸ்தூரி ராஜாவிடமும் ரஜினிகாந்த் இருவரிடமும், அப்பா அம்மா பிரியக்கூடாது, நாங்கள் அனாதையாகிவிடுவோம் என்றும், நாங்கள் தனிமையாக உணர்வோம் என்றும், அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்றும் சொல்லியதாகவும், தனது பேரக்குழந்தைகள் சொல்லியதை கேட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மனமடைந்து இருப்பதாகவும், பெரும்பாலும் யாத்ரா லிங்கா இருவரும் ரஜினிகாந்த் அவர்களின் அரவணைப்பில்தான் இருப்பார்கள், தன்னுடைய மூத்த பேரன் மிகவும் புத்திசாலி, அவர் கேட்கும் பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என ரஜினிகாந்த் அவர்களே பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தால், அதற்கு ஏற்றாற்போல் அப்பா அம்மா பிரிவு பற்றி கேள்வி எழுந்தபோது அவர் கேட்ட கேள்வி அனைவரையும் திக்குமுக்காட வைத்துள்ளது. குழந்தைகளுக்கு இந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்றுதான் ரஜினிகாந்த் அவர்கள் பயந்ததாகவும், இதை பார்த்தாவது நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் புரிந்து கொண்டு ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் உள்ளது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.